गलिका श्रीयामं रूपेण प्रतिमं बुदमं सौम्यं सौम्य गुणपेदं तंपुदं प्रणमामयहं। हाय हलो वनकम फ्रेंड्स, नम ऑलरेडी वंद अस्ट्रोलॉजी ओर तेडल निकल्चीला रेंडु वीडियोस वंद अपलोड पण्णिरुक्कोम, अदेल्लाम पार्त्तिरुप्पींग केट्टिरुप्पींग। नेक्स्ट वंद इदु अस्ट्रोलॉजी ओर तेडल निकल्चियोड मूणावदु पदिवु। इदु वंद बेसिक ऑफ अस्ट्रोलॉजी, இந்த அஸ்ட்ராலஜியோட அடிப்படை என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். அது எதுக்காகலாம் பயன்படுத்துகிறோன்றதை ரெண்டாவது வீடியோவில் பார்த்துட்டோம். எப்படி நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கிறது நமக்காக அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ராசி கட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 12 வீடுகளை உடையது, 12 பாவங்கள், 12 வீடுகள், 27 நட்சத்திரங்கள், 9 ராசிகள், 12 ராசிகள், 9 கிரகங்கள், இதை வந்து கொண்டது தான் வந்து என்னது ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் என்ன சொல்லுவாங்க, ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் வந்து 12 வீடு. அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது 12 வீடும் என்னென்ன கிரகத்துக்கு சொந்தமான வீடு, யார் யார் அந்த கிரகத்துக்கு வந்து சொந்தம், என்னென்ன கிரகங்கள்லாம் இருக்குது, அந்த கிரகத்துக்கு எத்தனை வீடு இருக்குது, அது எங்கே போனால் நட்பு, எங்கே இருந்தால் பகை, எங்கே இருந்தால் வந்து அது வந்து உச்சம் ஆட்சி, எங்கே வந்து அது இருக்கக்கூடாது நீச்சம் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து இன்றைக்கி தொகுப்பில் வந்து மிக எளிமையாக உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி நான் வந்து சொல்ல போகிறேன். மேஷம் அப்படின்ற மனை அப்படின்றது வந்து 1வது மனை, காலபுருஷ தத்துவத்துப்படி அதுதான் முதல் மனை. 2வது மனை வந்து ரிஷபம், 3வது மனை மிதுனம், 4வது மனை கடகம், 5வது மனை சிம்மம், 6வது மனை கன்னி, 7வது மனை துலாம், 8வது மனை விருட்சகம், 9வது மனை தனுசு, 10வது மனை மகரம், 11வது மனை கும்பம், 12வது மனை மீனம். காலபுருஷ தத்துவத்துப்படி 12 மனைகளை பற்றியும் 12 பாவங்களை பற்றியும் இப்போ நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இதே தான் நவாம்சத்துக்கும் பொருந்தும். இப்போ ஒரு ஒரு வீடும் வந்து எதற்கான வீடு, இதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்திக்கிறது, இதை எப்படி 12 பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சூரியனோட நீள்வட்ட பாதையை வந்து 360 டிகிரியாக வச்சுக்கிட்டு தமிழில் வந்து அதை நம்ம பாகைன்னு சொல்லுவோம் இல்லையா. பாகையை பிரிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, பாகை மானி அப்படின்னு நம்ம ஒரு கருவி வச்சு அதை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் மேக்ஸில். பியூர்லி பேஸ்ட் ஆன் த மேக்ஸ் ஒன்லி த அஸ்ட்ராலஜி வில் பி கால்குலேட்டட். ஸோ நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அஸ்ட்ராலஜிக்கும் மேக்ஸுக்கும் எவ்வளோ ரிலேட்டட் இருக்குது அப்படின்னா, இந்த 360 டிகிரியை வந்து டிவைடட் பை 12, 12 வகுத்து நமக்கு கிடைக்கிறது வந்து 30. இந்த வீடுகள் 12 வீடுகளும் 30-30 பாகைகளாக சரிசமமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு மனையும் வந்து நமக்கு வந்து என்னென்ன காரகத்துவத்தை உடையது, எதற்கு இதெல்லாம் வந்து உரியது, இந்த வீடுகள் யாருக்கு சொந்தமான வீடுகள் அப்படின்றத வந்து மனன்றது அதுக்கு சொந்தம்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து இருக்குது. இது என்னென்னு நம்ம பார்ப்போமா. இப்போ 1வது காலபுருஷ தத்துவத்துப்படி 1வது வீடும் 8வது வீடும் செவ்வாயை குறிக்கக்கூடிய வீடு. அதாவது 1 என்றால் மேஷம், 8 என்றால் விருட்சகம். இது இரண்டும் செவ்வாயோட காரகத்துவத்துக்கு உரிய வீடு. 2-7 சுக்கிர காரகத்துவம் உடைய வீடு. 3-6 புதன் காரகத்துவம் உடைய வீடு. 4 சந்திரன், 5 சூரியன். 9-12 குரு காரகத்துவம் கொண்ட வீடு. 10-11 சனி காரகத்துவம் கொண்ட வீடு. இப்போ இது வந்து என்னென்ன காரகத்துவம் உடையது அப்படின்றத பார்ப்போமா. இப்போ 1 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மேஷம், 2 விருட்சகம். இந்த 1 வந்து உயிர் அப்படின்னா அதுதான் லக்னம், லக்ன புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து தான் நம்ம வந்து எல்லா பாகையையும் கணக்கிட வேண்டும். 8ஆம் இடம் அப்படின்றது வந்து பெண்களுக்கு மிக முக்கியமான ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம். ஆண்களுக்கு வந்து அது ஆயுள் ஸ்தானம். பிறகு 2-7 அப்படின்றா 2 அப்படின்னா குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், லாபஸ்தானம்
அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏழாவது வீடு அப்படின்னா வந்து அதுதான் திருமணம், திருமணத்திற்கான ஒரு உன்னதமான வீடு, கலஸ்தர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணு ஆறு அது வந்து மூணாவது இடம் இளைய சகோதர சகோதரியும், ஆறாவது இடம் உத்தியோகம், யாரெல்லாம் நல்லா வேலை செய்வாங்க, யாரெல்லாம் வந்துட்டு நல்ல முடியான ஒரு வேலைக்கு போவாங்க அப்படின்றத பற்றி பார்க்கறது தான் இந்த ஆறாம் வீடு. நமக்கு சகோதர சகோதரியெல்லாம் வந்து உதவி செய்வாங்களா, யார் நமக்கு வந்து உதவியாக இருப்பா அப்படின்றது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, எந்த சகோதரர் எந்த சகோதரனுக்கு உதவியாக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மூணாவது வீடு. நாலாவது வீடு வந்து சந்திரன், அந்த சந்திரன் மனை அம்மாவை குறிக்கக்கூடியது. ஒரு ஜாதகரோன் பிறக்கிற அந்த நிலையை வந்து நிலையில் நாலாம் இடம் என்னவாக வருகிறதோ ஜனன ஜாதகத்தில் அந்த நாலாம் இடம்தான் அவன் தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதில் ஐந்தாம் இடம் சூரியன் சிம்ம வீடு, அதுதான் வந்து தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஒன்பதாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் குரு. இந்த குரு வந்து யாரை சொல்கிறாங்கன்னா ஆசான் மங்களக்காரகன், இவனையும் நம்ம எதுக்கு சொல்லுவோம், தனக்காரகன்னு சொல்லுவோம். பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் தர்ம கர்மாதிபதி, அவர் தான் யாருன்னா சனி பகவான். பத்தாம் இடம் வந்து தொழிற்ஸ்தானம், பதினொன்றாம் இடம் வந்து லாபஸ்தானம், பதினொன்றாம் இடத்தை வந்து மூத்த சகோதரர் ஸ்தானம்னு சொல்லுவாங்க, பத்தாம் இடம் வந்து சுய தொழில் செய்வதற்கான உகந்த ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு வந்து கரெக்டாக அமையப்பட்டிருக்கோம் அவங்கவுங்க அதுக்கு தகுந்த வேலையை வந்து செய்வாங்க. ஏழாம் இடத்துக்கு இன்னொரு சிறப்புத்தன்மையும் இருக்குது, அது வந்து முதல் திருமணத்தை பற்றி கூறக்கூடியது. இரண்டாவது திருமணம் யாருக்கு நிகழும் அப்படின்னா அது பதினொன்றாம் இடத்தை பொறுத்து இருக்குது. இந்த ஏழாம் இடமும் பதினொன்றாம் இடமும் யாருக்கு வந்து வலுத்திருக்கோ அதில் எது அதிகமான ஒரு வலுத்திருக்கோ அந்த ஸ்தானத்துக்குரிய பலன் தான் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ ராகம் கேதம் சொன்னீங்களே, அவங்க வந்து நிழல் கிரகங்கள்னு சொன்னீங்களே, சாயா கிரகங்கள்னு சொன்னீங்களே, அவங்களுக்கான வீடே இல்லையே. ஆமாம், சூரியனோட நிழலும் சந்திரனோட நிழலும் தான் ராகுவும் கேதுவும். ராகு வந்து ஒரு கார் இருள் கொண்ட ஒரு நிழலாக இருக்கும், கருமை தன்மை உடையது. ஆனால் வந்து இந்த கேது வந்து மங்களகரமானது, ஒரு மங்கள ஒளி அதில் வந்து இருக்கும். இதுதான் வந்து ராகுவுக்கும் கேதுவுக்கும் இருக்க வித்தியாசம். அதனால தான் ராகுவை வந்து அசுரர்களோடையும் கேதுவை வந்து தேவர்களோடையும் சேர்க்குறாங்க. இப்போ பனிரெண்டு ராசி கட்டங்களும் அதன் அதிபதியை பற்றி பார்த்துட்டோம், பனிரெண்டு பாவங்களும் அதோட காரகத்துவத்தையும் பார்த்துட்டோம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது யாரெல்லாம் தேவர்கள், யாரெல்லாம் அசுரர்கள், யார் தேவர்கள் யார் அசுரர்கள் அப்படின்ற வீடியோவை வந்துட்டு நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பனிரெண்டு கட்டங்கள், பனிரெண்டு ராசிகள், பனிரெண்டு பாவங்கள், அது எதுக்குரியது, அந்த வீட்டுக்குரியவங்க யார், யார் வந்து இந்த அந்தந்த இடத்த வந்து ஆட்சி செய்கிறாங்க, யார் வந்து உச்சமாக இருக்காங்க, யார் நீச்சமாக இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போது இதில் தேவர்கள் அசுரர்கள் அப்படின்றத பற்றி நம்ம வந்து விரிவாக வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம். இப்போது ரெண்டு பிரிவை மட்டும் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு இறுதியாக வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேவர்கள் அப்படின்னா வந்து இங்கே வந்து குரு அப்படின்றவர் தான் வந்து அரசன், அதுக்கப்புறம் சூரியன், கேது, செவ்வாய், வளர்ப்புறை சந்திரன் இவங்கெல்லாம் ஒரு பக்கமும், தனித்த புதன், சுக்கிரன், சனி, ராகு இவங்க எல்லாம் வந்துட்டு அசுரர்கள். இதில் வந்து வளர்ப்புறை சந்திரன் வந்து தேவர்கள் கூடையும், தேய்பிறை சந்திரன் வந்து அசுரர்கள் கூடவும் வந்துட்டு வராங்க. ஸோ இப்போது தேவர்கள் வீட்டில் வந்து அசுரர்கள் போயிருந்தால் அது பகை, தேவர்கள் வீட்டில் வந்து அசுரர்கள் வீட்டில் தேவர்கள் வந்திருந்தால் அது பகை. நட்பு கிரகங்கள் அப்படின்றது வந்து குருவும் சூரியனும் மாறி மாறி இருந்தால் பரஸ்பர ஸ்தானம், அது வந்து நட்பு. கேதுவோட வீட்டில் கேது வந்து செவ்வாயோட வீட்லேயோ, கேது வந்து சூரியனோட வீட்லேயோ, கேது வந்து குருவோட வீட்லேயோ இருந்தால் அது நட்பு. அதே கேது ஒரு சனியோட வீட்லேயோ, இல்லை வந்து ஒரு சுக்கிரனோட வீட்லேயோ, இல்லை புதனோட வீட்லேயோ இருந்தால் அது அந்த அளவுக்கு நல்லதில்லை. அது வந்து பாகை அளவை பொறுத்து, அது ஏறி இருக்க சாரத்தை பொறுத்து
அது எந்த நட்சத்திரம் ஏறி இருக்கு அதை பொறுத்து இது மாறுபடும். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு அஸ்ட்ராலஜியோட பேசிக்கை பற்றி தெரிஞ்சிருப்போம். மீண்டும் வந்து அடுத்த பதிவில் நம்ம வந்து இன்னும் விரிவாக வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பாகைகள் பற்றியும் இந்த கிரகங்களோட நட்பு பகை சமம் அந்த விகிதாச்சாரத்தை பற்றியும் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் தொகுப்பில் வந்து பார்ப்போம். காசனை இருளை நீக்கும் கதிரொலியாக இயங்கும் பூசனை உலகு போற்ற புசி போடு சுகத்தை நல்கும் வாசியலுடைய தேர்மையின் மகாகிரிவலமாய் வந்த தேசிகா வெண்ணை ரட்சிப்பாய் செங்கதிரவனை போற்றி. ஓகே வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் மை சேனல். திஸ் இஸ் தினேஷ். நான் உங்களுடன் அஸ்ட்ராலஜி ஒரு தேடல் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன். நீங்கள் என்னுடன் இந்த நிகழ்ச்சியை வந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் வந்து அடுத்த பதிவில் வந்து உங்களை சந்திக்கும் வரேன். உங்கள் தினேஷ். நன்றி. டாடா பை பை. தேங்க்யூ.